ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வீடியோவில் நாம் தேனிக்காக வச்ச தேனி பொரியில் தேனி கூட்டம் வந்து மாட்டியிருக்கு. அந்த தேனி கூட்டம் எப்படி அந்த பொரியில் மாட்டியிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி தேனி பொரி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நாம் ஒரு மரத்தில் அந்த தேனிக்காக பழைய பானையை வச்சு ஒரு தேனி பொரியை வந்து நாம் வச்சுருந்தோம். அந்த தேனி பொரியில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா ஒரு தேனி கூட்டம் வந்து தங்கியிருக்கு. இனிமேல் நாம் இந்த தேனி கூட்டம் அடை கட்ட ஆரம்பித்த உடனே நாம் அதை எடுத்து பெட்டிகளுக்கு மாற்றிடலாம். அப்படி பெட்டிகளுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா அந்த தேன் கூட்டம் நமக்கு ரொம்ப வேகமாக வந்து அந்த தேனி பெட்டியில் வளர ஆரம்பிச்சிரும். நாம் தேனியை பிரித்து நாம் ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கும் ஏற்கனவே அதுவாக பிரியக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதாவது ஒரு முருங்கை மரத்தை நீங்கள் குச்சியை வெட்டி வைக்கிறதுக்கும் அந்த முருங்கை மரத்துடைய விதையை போடுறதுக்கும் அந்த மரத்தினுடைய வித்தியாசத்தை வளர்த்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் தானாகவே பிரிஞ்ச ஒரு தேனி கூட்டத்தை நாம் ஒரு பெட்டியில் பிடித்து வைக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி வந்து பயங்கரமான வேகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் அந்த தேனி கூட்டம் ரொம்ப அதிகமாக தேனை ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கூட்டில் நமக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நாம் இந்த தேனியை எப்படி பெட்டியில் பிடித்து வைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். நன்றி. Thank you.